வங்கியில் தற்கொலை செய்த விவசாயியின் உடலுக்கு அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை. கேள்விகளை எழுப்பும் போலீசாரின் நடவடிக்கைகள். கோவையில் வங்கியில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் உடலை அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்த போலீசாரின் நடவடிக்கைகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கிய கூட்டுத் தொழில் நஷ்டமடைந்த நிலையில் வங்கி கடனில் தனது பங்கு தொகையை செலுத்த தயாராக இருப்பதாகவும், எனவே எனது அடமான பத்திரங்களை மட்டும் விடுவிக்கும்படி பூபதி என்கின்ற மகேஸ்வரன் என்ற விவசாயி வெரைட்டி ஹால் ரோட்டில் உள்ள இந்தியன் வங்கியில் முறையிட்டார். ஆனால் மொத்த தொகை செலுத்தினால் மட்டுமே பத்திரங்களை விடுவிக்க முடியும் என வங்கி மேலாளர் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த பூபதி சுமார் 10 மணி அளவில் இந்தியன் வங்கியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சுமார் 11 மணி அளவில் அவரது உடலை வங்கியிலிருந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸிலேயே உடல் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சுமார் 3 மணி அளவில் பூபதியின் உடலை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி பிரேத கிடங்கிற்கு அனுப்பினர். அங்கு உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் 5:15 மணி அளவில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கத்துக்கு மாறாக போலீசாரின் தீவிர முயற்சியினால் உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு தெரியாமல் உடலை சொந்த ஊருக்கு அனுப்பிய நடவடிக்கைகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. என் பேர் ஏ சரவணங்க. இறந்தவரை எனக்கு அக்கா வீட்டுக்காருங்க, சொந்த அக்கா வீட்டுக்காருங்க. அவர் கடன் தொல்லையால் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. இவ்வளோ அவர் விவசாயம் பண்ணுறாருங்க. அவருடைய இது எதுவுமே வேறு சோர்ஸ் எதுவுமே இல்லைங்க. அவர் விவசாயம் பால் பண்ண மாட்டு பண்ண தாங்க. அவரும் எவ்வளவோ பணம் கட்டிட்டாருங்க. பேங்க்கு கொஞ்சமாக அவர் ஒவ்வொரு மாடாக வச்சு வச்சு 10 மாட்டை எல்லா மாட்டையும் வித்துட்டாருங்க. இன்றைக்கி வந்து அவர் சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. பேங்கில் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, எங்களுக்கு எங்கள் பாட்டை மட்டும் கொடுங்க, நாங்கள் எங்கள் பாட்டை மட்டும் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட வந்து இன்னைக்கு காலையில் கூட பேங்க் மேனேஜர் கேட்டிருக்காரு, சரி வாங்க பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லை உங்கள் பாட்டை மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் பாட்டை மட்டும் கட்டியிருந்தாருன்னா நான் அன்றைக்கே கட்டியிருப்பாரு. இவர் அதனால் இவருக்கு ரொம்ப மனம் உடஞ்சி போய் இவர் கட்டவும் முடியாது. அந்த நிலத்தையும் விற்கவும் முடியல. இப்போ வேறு சோர்ஸும் இல்லை. பையனாலும் ஒன்றும் முடியாதுங்க. எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வெக்ஸாகி போயிட்டாருங்க. இது எப்படியும் நீங்கள் முதலமைச்சர் தான் பார்த்து இது பண்ணி கொடுக்கணுங்க. அவருடைய தொகுதி முதலமைச்சருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருங்க. இவர் உடன் பிறகாத நண்பருங்க. இருந்தாலும் இவர் அதை பண்ணியிருக்கலாம், அது பண்ணாமல் விட்டுருக்காருங்க. கொஞ்சம் பார்த்து முதலமைச்சர் தயவு செய்து இதனுடைய இது பண்ணி அவரை வந்து குடும்பத்தை வாழ வைக்க சொல்லுங்கள். குடும்பத்தை வாழ வச்சா போதுங்க. எங்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பி நாங்கள் வாழ்கிற குடும்பம். எங்களுக்கு தயவு செய்து வந்து எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து அவருக்குமே எங்கள் மாமா அறிமுகங்க, நல்ல பழக்கம். அதனால் அவர் வந்து எங்களுக்கு இந்த பேங்கில் வந்து சொல்லி எங்கள் பார்ட் மட்டும் நாங்கள் கட்டி எங்களுக்கு இந்த எங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டா ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்குது, அதெல்லாம் தான் எங்களை எல்லாம் பிழைச்சிக்குவாங்க. நம்ம சிரமங்க, நம்ம அதெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கே நம்ம சிரமம். அதான் நம்ம அவரும் கட்டணுன்ட்டார். ஏதோ கடன் ஒன்று வாங்கி கட்டி நாங்கள் திருப்பி பையனை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பவும் முடியலைங்க. அவர் பேங்க வந்து கூப்பிட்றாங்க, உட்கார வைக்கிறாங்க, திருப்பியும் வந்து கட்டிக்கலாம் பண்ணிக்கலாங்கிறாங்க. திருப்பியும் எல்லாம் டோட்டலாக கட்ட சொல்கிறாங்க. தூக்குறவர் எங்கள் ஒரு மனது கம்மியாக தான் எங்களுக்கு வந்து, நாங்கள் கம்மி அமௌண்ட்டு தாங்க எங்கள் இங்கே எங்கள் சேருக்கு நம்ம கம்மிங்க. 30 லட்சம் அந்த ரேஞ்ச் தான் வரும். 2 கோடி ரூபா கட்டுங்க, 2 கோடி ரூபான்னு மொத்த அமௌண்ட்டு எங்கள்கிட்டயே கட்ட சொல்கிறாங்க. அதுதான் சிரமங்க. அதில் வந்து 10 பேருங்க அதில் பார்ட்னர்ஸுங்க. அவங்களாம் டாக்குமெண்ட்டெல்லாம் சுமாரான டாக்குமெண்ட்டை கல் கரண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு சுமாரான டாக்குமெண்ட், நல்ல டாக்குமெண்ட், ரோட்டு மேலே இருக்க டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சுங்க பேங்கில். எங்களை விடவே மணிங்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி கட்டிடுவாங்கன்னு அவங்க டேரக்டரும் சொல்லுவாங்களாட்டிருக்குது. இவங்களை பிடிச்சா பூபதி பிடிச்சா கட்டிடுவாங்க, அவர் இப்போ எல்லாம் விற்று கட்டிடுவாருன்னு இவர்கிட்ட சொல்லி சொல்லி இது பண்ணிக்கிட்டாங்க. ஒரு உயிரியே போயிடுச்சுங்க. இப்போ எங்களால் விவசாயிங்க வந்து சிரமங்க. ஏதாவது நல்லா இருக்கட்டும், குழந்தைங்களாம் நல்லா இருந்து தொழில் பண்ணுறாங்க. விவசாயத்தில் ஒன்றும் இல்லை, மழை மாறி இல்லை, அதனால் தொழில் பண்ணுறதுக்கு போகிறாங்க. தொழில்லையும் இது மாதிரி நஷ்டம்னா அப்புறம் மனம் முடிஞ்சு அங்கேயே இறந்துட்டாருங்க. என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் ரொம்ப சிரமங்க. அதனால் எங்களுக்கு வந்துங்க இது ஒரு தீர்வு பண்ணி இது இந்த விவசாயியில் நம்மளால் எந்த விவசாயியும் சாவாத மாதிரி கொஞ்சம் வந்து இது வந்து எங்கள் மந்திரி எங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து பண்ணி கொடுக்கணும். இல்லைங்க, அங்கே பேங்க்லேருந்து கோர்ட்லேருந்து வரணும்னு வராங்க, வந்து நோட்டீஸ் ஓட்டுறாங்க. திருப்பியும் வந்து ஒரு 10 பேர் வராங்க. ஒரே இதுங்க வந்து பயந்துக்கிறாங்களுங்க. வில்லேஜில் நம்ம சிரமமாக இருக்குது இல்லைங்க. வந்து இப்போ குடியிருக்கிற இடத்த பிடுங்குன்னா நாங்கள் எங்கேயும் போவாங்க. இவங்க ஏற்கனவே இவங்க கட்டணுட்டாங்க. இப்போ இவங்க சேர இவங்க கட்டணுட்டாங்க, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.